பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பதான் உங்களை ஸ்டாப் பண்ண முடியும் சரியா? ஓகே. அசிங்கப்படுத்திட்டு என் பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு குடும்பமா சேர்ந்து குதூகலமா இருக்கீங்களா? நல்லா பல்ல காட்டுங்க, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு சிரிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கு இந்த வீட்டுல ஒரு தலை விழ போறது உறுதி. பாம்பு எடுத்து வீட்டுக்குள்ள கயல், உனக்கு டைம் ஆச்சுனா கிளம்ப, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப நீ? அவன் தான் கிளம்பவே மாட்டானே. அது ஒண்ணு இல்ல கயல், நீ கிளம்ப எனக்காக வெயிட் பண்ண வேண்டான்னு சொன்னான். ஏதோ கிண்டலா பேசிட்டு இருக்கீங்க, நான் கிளம்புறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புறேன். வீட்டுக்குள்ள பாம்பே பூந்தாலும் சரி, அசரமா அப்படியே உட்காந்துருங்க, அப்பதான் அக்கா உங்க கூடவே இருப்பாங்க. அங்கம்மா, இன்னைக்கு கயல் வீட்டுல ஒருத்தராவது மண்டைய போடணும். ஐயோ போச்சேன்னு அந்த குடும்பமே கதறணும். அது மட்டும் நடந்துச்சுன்னு வைய, நானும் என் புருஷனும் நடந்தே வந்து உன் கோயில்ல டபுள் முட்டை போட்டுக்கிறோம். இது சத்தியம். பாத்தியாமா, கையில நெருப்பு எல்லாம் சுட்டுருக்கு, பாத்து ஏதாவது செய்யுமா? பாம்பு யார கொத்துச்சு, யாரு வயல இருந்து நுர தெளிச்சு சொல்லுங்க. நிமித்தி வச்ச ஆட்டாங்கல மாதிரி தேவன நிக்கிறீங்களே, விஷத்தை கக்கி செத்தது யாருன்னு சொல்லி தொலைங்கல. சும்மா ஆன் பண்ண டேப் ரெக்கார்ட் மாதிரி எப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்காத. இப்பதான் அந்த வீட்டுக்குள்ள பாம்பு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏங்க, அது என்ன மூணாருக்கு பிக்னிக்கா போயிருக்கு?
வெட்டியா ரூம சுத்திக்கிட்டு இருக்காம டக்குன்னு போய் கொத்த வேண்டிதானங்க. ஏய், டக்குன்னு போய் வேலையை முடிக்க, அது என்ன உன்ன மாதிரியா? கொஞ்சம் பொருடி. நான் அந்த பாம்பாட்டிய அங்கதான் நிப்பாட்டிருக்கேன். அது பொட்டுன்னு வீட்டாளுங்களை போட்டதும் பாம்பாட்டி டக்குன்னு எனக்கு கால் பண்ணுவோம். அப்ப நாம ரெண்டு பேரும் போய் அங்க நடிப்பா கண்டினியூ பண்ணுவோம். சூப்பருங்க. 500 1000 எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. இப்பவே சாவு மேளத்துக்கு கையோட அட்வான்ஸ் குடுத்துட்டு வந்துருங்க. அதுங்க அங்க மண்டைய போட்டதும் அந்த பாம்புக்கு நான் பொன்னாட போத்தி ஜாலியா அது கூட நான் டான்ஸ் ஆடணுங்க. ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. இன்னும் கொஞ்ச நேரத்துல புஸ்னு படம் எடுத்து அங்க இருக்கிறவங்கள டொப்புன்னு கொத்தும். எப்படியும் இன்னைக்கு ஒரு சாவு நிச்சயம். அந்த நல்ல செய்திக்காக தான் நான் வெயிட்டிங். சூப்பர் எவாவ. எனக்கு நிஜமாவே டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரியா? சரி, நான் கிளம்புறேன். மா, ஷோ மாம்ஸ் அக்கா கிளம்ப போறாங்க. உங்க காதலோட பவரை காட்டுங்க. நான் என்ன பண்றது? ஷோ, சரியா? நம்ம அக்கா மாம்ஸா இருக்கீங்களே. சரி, பை 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 பை, நான் கிளம்புறேன். அக்கா, மாம்ஸ் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? ஏய், சொல்லி. ஏய், என்ன யோசிக்கிற? என்னன்னு சொல்லடா. இப்போ நீ வெளியே போகாத. எதுக்கு? இன்னைக்கு உங்க ஏரியாக்கு மினிஸ்டர் வராராம். அதான் ரோடெல்லாம் ஒரே டிராபிக் ஜாமா இருக்கான். இல்லையே, எனக்கு அந்த மாதிரி எந்த தகவலும் வரலையே. அதான் நானும் சொல்ல வரேன். நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கியா, அதனாலதான் உனக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. வேணா கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அப்புறமா போயேன். ஏய், ஏன்? எனக்கு ஒரு கப் காஃபி. காஃபியா? சரி, என்னை விட தனா நீ சூப்பரா காஃபி போடுவாங்க. அவங்கள போட்டு தர சொல்றேன். அண்ணி அண்ணி,